நடிகர் விஜயின் மாநாட்டு பேச்சு தொடர்பாக திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்துள்ளனர். அந்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். புஷ்டி ஆனந்த் அப்படின்ட்டு சொல்லி அவங்கதான் அந்த விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. நீங்க பத்திரிகையாளர்கள் தான் அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி தரீங்க. அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர், எம்எல்ஏ இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அதே போல பாஜகவுடைய முன்னணி தலைவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோடு இன்னும் பல மூத்த தலைவர்களோடு அவருக்கு நெருக்கமான உறவு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோடு அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் பொதுச் செயலாளராட்டு எப்படி போட்டாங்கன்னு தெரியல. அதை பற்றி எனக்கு தெரியல. இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் தான் எப்படி சொல்கிறாங்க. அதோட ஏ டீம் பி டீம் இல்லைன்னு அவங்க சொல்லுதான் சந்தேகத்தங்களை. திமுகவுக்கு திமுகவுக்கு உதயநிதிக்கு பட்டம் சூட்டினதை மகுடம் சூட்டியதை இளவரசருக்கு எந்த விதமான மரபும் இல்லாமல் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் பிறர் உழைப்பில் கருணாநிதிக்கு பேரனாக பிறந்த ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அவருக்கு மணிமகுடம் சூட்டியதை ஒட்டுமொத்த இளைய சமுதாயம் ஏற்கவில்லை, புறக்கணித்திருக்கிறார்கள். திமுகவை தூக்கி எறிவதற்கு இந்த தமிழ் சமுதாயத்தில் இளைய சமுதாயம் தயாராகிவிட்டது என்கிற செய்தி தான் அந்த மாநாட்டின் செய்தி. அவருடைய பேச்சை நான் கேட்டேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன். அவர் சொல்லியிருக்கின்ற அனைத்து கருத்துக்களும் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக பேசி வருகின்ற கருத்துக்கள், அது அப்படியே திருப்பி இதை வந்து விஜய் பேசுறார். திரு விஜய் அவர்களுடைய புதிய கொள்கை என்ன என்பதை அவர் ஒரு இடத்துல கூட சொல்லலை. எல்லா அரசியல் கட்சியும் சொல்றது தான், நாங்கள் மதவாதத்தை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்னு சொல்றது எல்லா கட்சியும் சொல்றது தான். அவர் வந்து புதிதாக தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொள்வதாக எனக்கு தெரியவில்லை. திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கைகள் அதை தமிழக மக்களிடத்திலிருந்து அகற்ற முடியாது என்பதை நேற்றைய தினம் அவர்கள் வெளியிட்டிருக்கிற ஜெராக்ஸ் காப்பியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே அது வந்து ஜெராக்ஸ் காப்பி தான். எங்களுடைய கொள்கைகள் அதில் சிலருக்கு விளக்கங்கள் கொடுத்து தந்திருக்கிறார்களே தவிர, திராவிட மாடல் ஆட்சி அதுவும் தலைவர் தளபதி முன்னெடுத்து செல்லுகிற அந்த கொள்கைகளை தமிழக மக்களிடமிருந்து யாரும் எடுத்து விட முடியாது, பிரித்து விட முடியாது. இதுவரைக்கும் பல அரசியல் கட்சிகளுடைய ஏ டீம் பி டீம் பார்த்துருக்கின்றோம். இது பாரதிய ஜனதாவினுடைய சி டீம்.